இன்றைக்கி நாம் கன்னிராசி அப்படிங்கிறது இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் கன்னிராசி அப்படிங்கிறது காலப்போஷ தத்துவத்திற்கு ஆறாவது ராசியாக வருவீங்க மேலும் மூன்று நட்சத்திர நண்பர்கள் ஒன்பது பாதங்கள் அடங்கியவர்கள் கன்னிராசி நண்பர்கள் அந் கன்னிராசி என்பது உபயராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க சித்திரை ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் அஸ்தம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மேலும் உத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் அடங்கிய நண்பர்கள் தான் கண் நம்முடைய கன்னிராசி நண்பர்கள் கன்னிராசியோட யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கால் இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் வேண்டிய வாங்க வேண்டிய கடவுள் வந்து நாராயண பெருமாள் அது மட்டும் இல்லாது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து கன்னிராசிக்கு பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் அதாவது கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பலன்களாகுதாங்க நீங்கள் ஒரு தடவை வந்து உங்களுடைய பர்சனல் சார்ட்டை வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எக்ஸாக்டாக எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களால் ரொம்ப தெளிவாகவே உங்கள் ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாங்க நம்மளுடைய கண்ணிராசி நண்பர்களுக்கு வந்து இப்போது இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே இப்போது இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மாத தேதியின்படி மே பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னையிலிருந்து ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வைகாசி மாதம் இருக்குங்க அதாவது எக்ஸாக்டாக வந்து முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் என்பது கிடைக்க போகின்றது அப்படிங்கிறத பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே உங்களுக்கு வந்து ராகு அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அதாவது இவர் வந்து ஒரு நிழல் கிரகம் மற்றும் சர்ப்ப கிரகங்க இவர் வந்து உங்களுடைய எட்டாவது இடம்னு சொல்லக்கூடிய ஆயுள் சானம் மற்றும் பம்பு வழக்குனத்தில் வந்து இருக்கிறாருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் மக்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தேவையான அளவுக்கு மட்டும் அதே மாதிரி எல்லா நாளும் வந்து ரொம்ப அதாவது இருவேளை வந்து டயட் மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த மாதிரி டயட் மெயின்டைன் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களோடய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பாதிப்புகள் என்பது எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல உகந்த மாதமாக வந்து உங்களுக்கு வந்து மிக சாதகமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும் அல்லது நீங்கள் வந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கட்டும் அங்கே வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சமாக விடுவதை பெறுவதற்கும் இது ஒரு அற்புதமான நல்ல ஒரு உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதகமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே ஏற்படுங்க ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய மற்றவங்க விஷயத்தை தலையில் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் என்பது எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த வைகாசி மாதம் என்பது ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்முடைய கண்ணிராசி என்பர்களுக்கு மிக சாதகமாக தெளிவதற்கு வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படி சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க மேலும் இப்போ வந்து சுக்கரன் வந்து உங்களை பத்தாவது இடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க எப்போதுமே நம்மளுடைய தொழில் ஸ்தானத்தில் வந்து ஒரு பாவ கிரகமோ அல்லது சுவர் கிரகமோ இருந்தாங்க அப்படின்னா நமக்கு பாவ சேவல்கள் செய்வதற்கு பதிலாக சுகர் பலன்கள் என்பது நிறைய செய்வாங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போது நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு இன்கேஸ் நீங்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல புதிய உத்தியோகம் என்பது உங்களுக்கு மிக அது சாதகமாக அமைவதற்கு இந்த வைகாசி மாதம் என்பது ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்முடைய கண்ணிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக மிக சாத்தியமாக அமைவதற்கு வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாகவே ஏற்படும் நண்பர்களே மே மாதம் மட்டுமல்லாமல் இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய ஹையர் ஆஃபீஸியல்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அந்த ஜாப் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஆவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக சற்று அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல புகந்த மாதமாக தான் இந்த வைகாசி மாதம் உங்கள் முழுவதுமே உங்களுக்கு நம்முடைய கண்ணிராசி நேர்களுக்கு இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர நண்பர்களுக்குமே மேலும் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து சுய தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய சுயதொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கொஞ்சம் லாபகரமாக இல்லாத ஒரு சுற்றுவேஷன் சென்ஸ் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா கூட இனி வருவதற்கும் நாட்களில் உங்களுடைய சுய தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்து உங்களுக்கு லாபகரமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் உறுதியாகவே சொல்ல முடியுங்க அதே மாதிரி மேலும் இப்போ வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமியின் காரகன் ரத்தத்தின் காரகன் மற்றும் தைரியத்தின் காரணகன் வந்து உங்களுடைய பதினோராவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் எந்த ஒரு சுய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் லாபம் நல்லபடியாகவே கிடைக்குங்க மேலும் இப்போ ரியல் எஸ்டேட் தொழிலில் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் என்பது ஒரு உகந்த மாதமாக நம்முடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு மிக சாதகமாக பொருந்துவதற்கும் வாய்ப்பு வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு கேது வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துருக்காருங்க ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு தேவையற்ற விஷயங்களை இன்வால்வ் ஆகாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் என்பது எதுவும் ஏற்படாது அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் வந்து எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிற து ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்முடைய கண்ணிராசி நண்பர்களுக்கு மிக சாதகமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க இப்போது புதன் சொல்லக்கூடிய அதாவது பேச்சுக்கு அதிபதி வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் மம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்திருக்காரு இதன் காலமாக வந்து இப்போ நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர்ஸில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனசு அடிச்சு அந்த அந்தளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து வரைக்கும் எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பும் என்பது ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க மேலும் கூட வந்து கு குரு குரு பகவானும் பகவானும் சேர்ந்த மாதிரி இருக்காங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த எட்டாவது இடம் அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுடைய புதனுக்கு செட் ஆகுங்க ஆனால் அதே சமயம் நம்மளுடைய குரு பகவானுக்கு அது செட்டே ஆகாதுங்க பட் ஸ்டில் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து குரு தான் இருக்கின்ற இடத்த விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படிங்கிற கூடிய ஒரு நல்ல காரணத்தினால இப்போது நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஒரு சிலருக்கு வந்து இப்போ கேது ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டில் ஊர் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சினை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த பிரச்சனைக்கு வந்து முற்றிலும் தவிர்க்கப்படும் ஒரு நல்ல ரீச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குருவோட பார்வை வந்து கேது மேலே விழுகுது கேது ஆல்ரெடி இருக்கின்ற இடம் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானம் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் பிரச்சனைகள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக தேர்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க சரிங்க மேலும் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஆறாதிபீடின்னு சொல்லக்கூடிய ரோகர சாணத்தில் வெற்றிகரமாக அமைஞ்சிருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் என்பது ஒரு உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணிராசி நண்பர்களுக்கு மிக சாதகமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கூட அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம் எப்பயுமே வந்து மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய உபதேவஸ்தானத்தில் எந்த ஒரு பாவகிரகம் இருந்தாலும் அப்படின்னாலும் அவங்க வந்து கெடு பலன்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதற்கு பதிலாக நேர்முக நல்ல பலன்கள் செய்வாங்க ஸோ இப்போ சனீஸ்வரர் இந்த இடத்துல இருப்பதுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்லவே அதிர்ஷ்டம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கலவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணும் அதனால் வந்து இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நூற்றி பொழுதில் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனதைரியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுவதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதகமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ குருவோட பார்வை வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபவிரியஸ்தானத்தில் வந்து விழுது இதன் காரணமாக இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காரணமாக திருமணத்தடையினால் அவதிப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் விடாது ஒரு வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கூட நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு மனமானது நிச்சயமாக நல்ல வரன் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு அமைவதற்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுங்கள் இன்கேஸ் இப்போது நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு கிரக தோஷம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ரொம்பவும் கூடிய குடியரசீகரத்தில் வந்து உங்களுக்கு கூடிய ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்பு வந்து அதிகமாகவே ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் வந்து குருவோட பார்வை வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் விளையுது இதன் காரணமாக இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய தாயாருடைய உடல் நிலத்தில் இன்கேஸ் வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கூட இனி வரவிருக்கும் நாட்களில் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து அவங்களுடைய ஹெல்த் வந்து நல்லபடியாக குணமடைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்முடைய கண்ணிராசி நண்பர்களுடைய தாயார்களுக்கு மிக சாதகமாக அமைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு அசையும் சொத்து ஒரு அசையா சொத்துக்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையா சொத்தோ வாங்குவதற்கு இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு மிக சாதகமாக பொருந்துவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே இந்த ஒரு பொதுவான பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ கன்ஃபார்ம் லைக் பண்ணுங்கள் சரிங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு குலதெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு செயலையும் தொடங்குங்க நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு ஒரு தொடங்கும் தொடங்கும்போது அதோட பிரச்சனைகள் தடைகள்லாம் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மறக்காம பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கனியாக